ஏழைகளின் பாகுபலி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது விஜயின் புலி. இந்த படத்தை இயக்கியிருப்பவர் சிம்புதேவன் என்பதால் அவரது முந்தைய படங்களோடு முடிச்சு போட்டு இந்த கதை என்னவாக இருக்கும் என்று குழம்பி தவிக்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள். இதுவும் டைம் மிஷின் கதைதான். பொதுவாகவே சிம்புதேவன் படங்களில் கதை ஃபேண்டசி சம்பந்தப்பட்டதாக இருக்கும். கற்பனைக்கும் எட்டாத கற்பனை தான் அவரது முந்தைய படங்கள். தற்போதும் புலி படத்தில் அப்படி ஒரு முயற்சியை தான் செய்திருக்கிறாராம். 500 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கிறது கதை. நாட்டின் பேரரசியாக விளங்குகிறார் ஸ்ரீதேவி. அதே அமைச்சரவையில் யாருக்கும் அடங்காத படைத்தளபதி சுதீப். ஒரு கட்டத்தில் நாட்டையே அபகரிக்க திட்டம் போடுகிறார் படைத்தளபதி. அதை ஒற்றர்கள் மூலம் அறிகின்ற அரசி ஸ்ரீதேவி அரண்மனை ஆலோசகரை அழைத்து மதிநுட்பத்தால் அவரை அடக்கும் வழியை கேட்கிறார். அவரும் தனது மந்திர தந்திர ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு வழி சொல்கிறார். அவனை அடக்குகிற சக்தி நம் ஒருவருக்கும் இல்லை, ஆனால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. கால எந்திரத்தில் ஏறி 500 வருடங்கள் முன்னோக்கி சென்று ஒரு வீரனை அழைத்து வந்தால் மட்டுமே இவனை அடக்க முடியும் என்கிறார். அதே போன்று கால எந்திரத்தில் ஏறி 2015 வருகிறார்கள். இங்கே துள்ளலும் துடிப்புமாக நம்ம விஜய். அவரை நைஸாக பேசி 500 வருடங்கள் பின்னோக்கி அழைத்து செல்கிறார்கள். போன இடத்தில் அரசி ஸ்ரீதேவிக்காக சுதீப்போடு சண்டை போடுகிறார் விஜய். அதன் பிறகு என்ன ஆகும் என்பதை தான் அழகாக படமாக்கியிருக்கிறார் சிம்புதேவன்.